வருங்கால இந்து அறநிலை செயல் அலுவலர்களுக்கு வணக்கம் நாம திவானன் சொப்பன் டிஎன்பிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்குது புரிஞ்சா இந்த இருபது நாள் நம்ம நல்லா படித்து நம்மளோட முழு எஃபெக்டை கொடுத்து வரக்கூடிய செப்டம்பர் பத்து பதினொன்று ஆகிய தேதியில் போய் தேர்வு எழுத போகிறோம் நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு ஓகேவா ஃபஸ்ட் பேப்பரும் சரி செகண்ட் பேப்பரும் சரி நல்லபடியாக எழுதிட்டு வரோம் புரிஞ்சா எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் டிசம்பர் மாதம் ரிசல்ட் கண்டிப்பாக வந்து இந்த ஆணித்தரமான உண்மை புரிஞ்சா லேட் ஆகவே அதை டிசம்பர் மாதம் ரிசல்ட் வந்துரும் புரிஞ்சா டிசம்பர் மாதம் ரிசல்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் கவுன்சிலிங் நடக்குது பிப்ரவரி மாதம் கையில ஒரு அப்ப நேரம் வாங்குறோம் ஓகேவா நீங்க எந்த கோயிலு செயல் அலுவலாகன்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட முதல் மாதம் சம்பளத்தை என்ன பண்ண போறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே முதல் விஷயம் ஓகேவா தேர்வு தலைவங்களா முதல் விஷயம் என்னன்னா இந்த சுற்றி இருக்கவங்க தான் ஓகேவா சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் சொல்றேன்னா ஏ வேகன்சி கம்மி காம்படிஷன் எவிடா இந்த தேர்வு ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்கிறாங்க ஓகே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுறாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடேன் நான் டிஎன்பிஎஸ்சி என்னையும் மிக 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 என்ன சொல் தேர்வு முடிவுகளையும் சரி என்ன நிலப்படுறது அந்த இந்த சிஎன்பிஎஸ்கியூட்டிவ் ஆஃபீஸர் தான் புரிஞ்சா ரீசெண்டாக கிரேட் ஒன் தேர்வுக்கான நோட்டீஷன் வந்து எப்போ பரி மாதம் வந்து புரிஞ்சா ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடந்துச்சு சொல்லப்படா அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் முடிஞ்சு நேற்று சொல்லப்போனா அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் லீஸ் பண்ணிட்டாங்க புரிஞ்சா இன்னையும் பார்த்தீங்கன்னா குரூப் டூ கான் ரிசல்ட் இன்னும் வெளியில் இல்லை நல்லா கொஞ்சம் குரூப் டூ கான் ரிசல்ட் இன்னும் வந்து வெளியில் இல்லை புரிஞ்சா இப்போ நீங்க உதாரண இந்த எக்ஸிகூட்டி ஆஃபீஸ் தேர்வு எழுதினீங்கன்னா கட்டாயமா சொல்றேன் இப்போ மாசம் உங்க கையில் அப்பமாட்டம் இருக்கும் இது ஆணித்தரமான உண்மை புரிஞ்சா அன்னொன்று இந்த தேர்வு அப்ளை பண்ண அத்தனை பேரும் வெற்றி அழகா ஏன் சொல்லணும் இந்த தேர்வுக்கு மொத்தம் நாற்பத்தி நாலு வேகன்சி கிரேட் த்ரீ வந்து நாற்பத்தி நாலு வேகன்சி இன்னொன்று வந்து கிரேட் ஃபோர் பார்த்து நாற்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இதை நினைச்சு பயப்பட பயப்படாதீங்க ஓகேவா கண்டிப்பாக சொல்கிற வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க குறிப்பாக சொல்லப்போ நூறு வேகன்சி வரப்போது கிரேட் த்ரீன்னு கேட்டால் நூறு வேகன்சி வரப்போகுது கிரேட் ஃபோர் வந்து கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு இல்லை அது ஒரு நூறு வேகன்சி கண்டிப்பாக வரும் ஏன்னால் இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும் பாபு அதாவது நான் அதாவது வந்து இன்னும் துறை செயலாளர் அமைச்சர்னு சொல்லியிருக்காரு பாபா அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சா அதனால கண்டிப்பா சொல்றேன் வேகன்சி அதிகப்படியான வாய்ப்பு உண்டு புரிஞ்சா இதை சுத்தி இருக்க வந்து வேகன்சி கம்மி இதுன்னு சொல்லலாம் செய்வான் புரிஞ்சா அதெல்லாம் கேட்டு படிக்காம இருந்ததையும் வாய்ப்பு வந்து தவறு விட்டுறதை புரிஞ்சா இதை விட்டு நீங்கள் குரூப் போர் குரூப் டூ படிச்சீங்கன்னா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வரைக்கும் படிக்க வேண்டியதா இருக்கும் இதான் இப்போ இந்து படிச்சீங்கன்னா பிப்ரரி மாசம் கையில அப்பமெண்ட் ஆட்ரு எது வேணுங்கிறத முடிவு பண்ணிங்க முதல் விஷயம் புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் இந்த தேர்வுன கஷ்டம் இது வந்து என்ன சொல்றது அவ்வளவு பேர் எழுத போறாங்களோ அவ்வளவு பேர் பேர்லாம் கிடையாது புரிஞ்சா வெறும் அஞ்சாயிரம் வேகன்சிக்கு பத்து லட்சம் பேர் எவ்வளவு அஞ்சாயிரம் வேகன்சி பத்து லட்சம் பேர் இருந்தாங்க புரிஞ்சாச்சு இந்த தேர்வுக்கு குறிப்பா சொல்ல ஒரு எண்பது வேகன்சி இருக்கு எண்பது வேகன்சி எவ்வளவு பேர் எழுத போறாங்க தெரியுமா மிஞ்சி போனா ஒரு லட்சம் பேருங்க ஓகே ஒரு லட்சம் பேர் எழுப்பு போறாங்க ஓகே கிரேட் த்ரீ போறது வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பேரும் நாற்பதாயிரம் பேர் எழுத போறாங்க ஓகே கிரேட் போர் ஒரு அறுபதாயிரம் பேர் எழுத போறாங்க ஓகே ஒரு லட்சத்தி பத்தாம பத்தாயிரம் பேர் எழுதாங்க ஒளியே அது எப்படியே ஒரு லட்ச பத்தாயிரம் பேர் எழுத போறாங்க புரிஞ்சா ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணல அப்ளை பண்ண இப்ப வருத்தாங்க சார் இந்த நோட்டிபிகேஷன் எப்ப சார் ஒரு எப்ப சார் வந்துச்சுங்கிறது அப்ளை பண்றாங்க நீங்க நல்லா படிச்சா போ

அப்ப இந்த நாள் நல்லா படிக்க படிக்கக்கூடாதா முதல் விஷயம் வேலைக்கு போதும் நிறுத்துங்க ஏதாவது நிறுத்துங்க இருபது நாள் உட்காந்து நல்லா படிப்போம் புரிஞ்சா முதல் விஷயம் ஓகே ஓகே இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சார் பண்ணுன்னு கேட்டா சார் நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னது ஓகே சார் எனக்கு கண்டிப்பாக ஒரு மனசுக்கு வந்து அதை பண்ணிட்டு ஒன்றுமே கிடையாது ஓகேவா முதல்ல நம்ம போது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஓகேவா ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம விட்டுக்கான முதல் படி ஓகேவா கண்டிப்பாக முதல் படி என்ன விஷயம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா சிலபஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கஷ்டம் ஓகேவா இதில் வந்து கட் ஆஃப் வந்து ஐயா வரும் ஓகேவா நான் ஒன்னு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே கட்டாயம் சொல்ல குரூப் டூ குரூப் ஃபோர் கண்டிப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா ஒரு சிலர் இந்த ஸ்பெஷலாக படிச்சுட்டு இருப்பீங்க புரிஞ்சா இப்போ நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்குது அதுதான் வந்து பேப்பர் ஒன்றுங்கிறது ஓகேவா இன்னும் ஒன்று நீங்கள் குரூப் அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூவில் ஒரு நூற்றி நாற்பது கொஷின் போட்டிங்கன்னா ஓகே நூற்றி நாற்பது கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா வரக்கூடிய இந்த செயலாளர்கள் தேர்வில் பேப்பர் ஒன்னில் கட்டாயமாக சொன்னா நீங்கள் நூற்றி எழுபது கொஸ்டின் போடுவீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா சொல்றேன் அவ்வளோ ஈஸியா தான் இருக்கும் நீங்கள் ப்ரீவியர் கொஷ்டன்லாம் எடுத்து பாருங்க நான் சொன்னது உண்மையா போய்யாங்கன்னு தெரியும் புரிஞ்சா அதுக்கு என்ன சார் பண்ணும் பேப்பர் ஒன்றில் நூற்றி இருபது கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ண இப்போ என்ன சார் பண்ணணும் கேட்டால் ஒன்றுமே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழும் தமிழ் சிக்ஸ் டூ டென்த் புக்கு புது புத்தகம் தமிழ் புத்தகம் நல்லா படிங்க புரிஞ்சா சிலபஸ் எடுத்துட்டு சிலபஸ் மொதல் கிளியர் கட்டா படிச்சோம் சிக்ஸ் டு டென்த் புக்கு தமிழ் புத்தகத்தை முத முடியுங்க புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் சமூக ரீதியில் படம் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சொல்கிறேன் ஓகேவா சமூக அறிவியல் படம் அதே மாதிரி தான் சிக்ஸ் டு டென்த் புக்கு சிலபஸ் மொதல் நல்லா படிச்சு சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிங்க ஓகேவா ஆடி நம்ம சேனல் வீடியோ கொடுத்துருக்கோம் என்னென்ன இந்த துறை பேப்பர் ஒன்னுக்கு சிலபஸ் என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சா இந்த ரெண்டு புத்தகத்தை நல்லா படிக்கும் பேப்பர் ஒன்னுக்கு புரிஞ்சா இதில் படித்தாலே கட்டாயமாக சொல்கிறேன் நீங்கள் என் கணக்கு படி ஒரு நூறு கொஷின் கண்டிப்பா தான் வரும் அதை தவற கேட்கொன்னு சில பேசிக் பொறுத்த வரைக்கும் இந்த செய்வினை செயற்பாட்டு வினை ஓகே செய்வினை செயப்பாட்டு வினை ஓகேவா தன்வினை பிறவினை ஓகேவா மாலதி பாடம் படித்தார் என்ன சொல்லுவாங்க தன்வினை ஓகேவா மாலதியால் பாடம் படிக்கப்பட்டது எந்த வினை இதெல்லாம் என்ன சொல்றது குரூப் புரிஞ்சா இன்னொன்று ஓரளவு ஆனா என்ன பசு புரிஞ்சா ஆனா என்ன பசு கோணா என்ன சொல்லுவாங்க அரசன் ஐனா அழகு புரிஞ்சா மானா பெரிய சோனா மதில் இந்த மாதிரி கேள்வி கட்டாயமா வரும் இந்த மாதிரி ஒரு தோறும் கண்டிப்பா கேட்பாங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்து என்ன கேட்பாங்கன்னா என்ன சொல்லுவது வேர் சொல் பெயரச்சம் வினையச்சம் ஈவுல் அதாவது படிங்கிறது வேர் சொல் ஓகே படித்தாங்கிறது பெயரச்சம் ஆனா ஆள முடியுது படித்தூங்கிறது என்ன வினையச்சம் இந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி பேப்பர் கேட்பாங்க தமிழ்ல புரிஞ்சா இவ்வளவுதான் சிம்பிளா தான் இருக்க போகுது புரிஞ்சா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா சிக்ஸ் டூ டென்த் புக்கு தமிழ் புத்தகம் முடிச்சு சமூக புத்தகம் முடிச்சிடும் பேப்பர் ஒன்றுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நூறு கொஸ்டின் அடிச்சிடும் புரிஞ்சா அது அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் நடந்த அதாவது வந்து கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்குதுக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் நடந்த அதாவது இது வரைக்கும் பத்து தேர்வு நடந்திருக்கு ஓகேவா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுருங்க புரிஞ்சா அதை படிச்சுட்டிங்கன்னா அதை தமிழும் இருக்கும் ஜென்டல் ஸ்டடிஸும் இருக்கும் புரிஞ்சா பத்து கொஸ்டின் பேப்பர் அப்படி வேணுன்னா டெலிகாமிஷன் லிங்க் கொடுக்குற மறக்க வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஓகேவா முதல் பத்து கொஷின் பேப்பரை க்ளியர் கட்டாக படிச்சு முடிச்சிருங்க புரிஞ்சா அந்த பத்து கொஸ்டினை படிச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த மாதிரி பேப்பர் ஒன் வரப்போகுது இப்படி தான் வரப்போகுது நான் ஐடியா சொல்லிட்டேன் இது குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த கொஷ்யும் நல்லா படிங்க ஏன்னா அதில் மாதிரி தான் கேட்க போகிறான் அதே கொஷின் வந்தாலும் வாய்ப்பு தான் புரிஞ்சா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க முதல் விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் சொல்லப்பட ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் தமிழுக்கு சொல்லிட்டேன் சிக்ஸ் டூ டென்த் புக்கு அதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஷின் பேப்பரு சில கொஷின் சொல்லிட்டு நான் இப்போ சொன்னீங்க இந்த கொஸ்டினை கண்டிப்பாக சொன்ன இருபது கொஷின் கேட்க போகிறேன் அகலி பண்ணி கேட்க போகிறேன் பேர் சொலை காண்க பேரச்சம் வினையச்சம் ஓகேவா வினா வினா வினாவை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி கொடுப்பான் புனிச்சா என்ன சொல்கிறது பேருந்து அங்கேயே நிற்கிறது ஓகேவா பேருந்து எங்கேயே நிற்கும் அந்த மாதிரி வந்து வினா அமைக்கன்னு சொல்லி கொடுப்பான் இன்னொன்று என்ன சொல்கிறது கேள்விக்கான சில எதுவும் கொடுப்பான் புரிஞ்சா இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா இப்போ பேப்பர் ஒன்ல தமிழ் பார்த்துருவோம் பேப்பர் டூ பேப்பர் டூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா பேப்பர் டூ ஓகேவா பேப்பர் ஒன்னு நீங்கள் சொல்லி முடியாது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ப்ரீவியஸ் கொஸ்டன் பண்ணி சொன்னேன் இன்னொன்று சோஷியல் புக் சார் சயின்ஸ் என்ன சார் படிக்கணும் கேட்டால் சயின்ஸ் ஒன்றும் பண்ண வேணாம் அதை அப்படியே விட்டு வச்சிருவோம் புரிஞ்சா ஏன்னா டைம் இருக்குது இருபது நாள் தான் இருக்குது இதெல்லாம் படிக்கணும்னு கேட்டால் சயின்ஸ் வந்து ஓவர் லாப் புரிஞ்சா அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் படிக்கணும்னு கேட்டால் வேணவே வேணாம் சிக்ஸ் டூ டென்த் புக் சமூக புக் அதுலேயே வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி சயின்ஸ் பாப்பிக் இருக்கிறது மட்டும் படியேன் குறிப்பாக அப்படி இல்லைன்னா நயன் டென்த் முக்க்தான் படிச்சிருக்கேன் புது புத்தகம் ஏன்னா அதுலிருந்தான் அது எப்படி எனக்கு கீழ் வரப்போகுது புரிஞ்சா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கரண்ட் அஃபீஸ் ஒரு டாபிக் இருக்கும் கரண்ட் அஃபீஸ் பத்து கொஸ்டின் கேப்பான் பத்து கொஸ்டின் நான் கீழே தெரியாத கொடுக்குறேன் வாங்க அங்கே வந்து டவுட் பண்ணிங்க புரிஞ்சா பத்து கொஸ்டின் அது மட்டும் தான் கேட்பேன் அதை தவிர வர சான்ஸ் கிடையவே கிடையாது புரிஞ்சா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபீஸ் மட்டும் படித்தாலே போதும் அதில் இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும் பத்து கொஸ்டின் வரும் மேக்ஸ் பேசிக் தெரிஞ்சுங்க இப்போதான் சொல்லப்படா என்ன சொல்வது சிம்பிள் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் PNR by 100 புரிஞ்சா இது ஒரு ஃபார்முலா புரிஞ்சா அதுக்கு அப்புறம் நான் கேப்பா இது ஒரு இந்த மாதிரி சம கண்டிப்பா ரெண்டு சம கேட்பா அதாவது தனி வட்டி காண்க புரிஞ்சா 5000 வந்து வாங்குனாரு ரெண்டு ஆண்டுகள் 2% வட்டி அப்ப தனி வட்டி என்ன என்ன விடை டக்கன கீழ கமெண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்பாங்க விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க 1 2 3 4 5 இங்க என்ன விடுபட்ட எண் 6 புரிஞ்சா இந்த மாதிரி இது என்ன சொல்றது நான் பே சிம்பிளா சொல்ற பேசிக் சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா தான் கேப்பா பிரைம் நம்பர் கேப்பா பிரைம் நம்பர்னா என்ன பிரைம் நம்பர்னா அதாவது முதல்ல வந்து வகுபடும் ஓகே இப்போதான் சம இது வந்து ப்ரைம் நம்பர் கொடுக்குறாங்க ஒன்று இங்கே வந்து ஒன்று இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து நாலு இங்கே வந்து மூணு இங்கே வந்து ஒம்பது புரிஞ்சா அதுக்கப்புறம் இங்கே வந்து அஞ்சு கொடுக்குறாங்க என்ன வரும் இருபத்தி அஞ்சு ஓகே அது வந்து ஸோ வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இந்த மாதிரி கேள்வி தான் ரெகுலராக கேட்குறாங்க புரிஞ்சா இந்த மாதிரி கேள்வி தான் ரெகுலராக கேட்குறாங்க ஒழிய இதை தவிர கேட்க சான்ஸ் கிடையாது இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூவில் அதாவது நூற்றி நாற்பது கொஷின் நூற்றி ஐம்பது கொஷின் போட்டிங்கன்னா கட்டாயமாக சொல்கிற வரக்கூடிய இஸ்ட்ரி ஆஃபீஸில் பேப்பர் ஒன்றில் நிச்சயமாக சொல்கிற நூற்றி எழுபது கொஷின் நிச்சயமாக நீங்கள் போடுவீங்க நம்பி போங்க நம்பிக்கை கைவிட்டாதீங்க புரிஞ்சா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் பயப்படவே வேணாம் அதுதான் ஆனித்தரவனும் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு மாடல் டெஸ்ட் கண்டென்ட் பண்ணியிருக்கோம் தமிழ் மாடல் டெஸ்ட் அது ஒரு ஐம்பது டெஸ்ட் இருக்குது புரிஞ்சாச்சு அந்த ஐம்பது டெஸ்ட்டை தயவு செஞ்சு பார்த்துருங்க அதை பார்த்தா கூட போதுங்க அதை பார்த்தா கூட போதும் அதாவது எழுபது கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாம் தமிழில் புரிஞ்சா அதில் தினம் சில துணுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கும் புரிஞ்சா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்லுறோம் அது ஒரு ஐம்பது வீடியோ இருக்கு புரிஞ்சா அந்த வீடியோ கட்டாயம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் புரிஞ்சு எல்லாமே ஃப்ரீ காஸ்ட் தான் எதுவும் காசெல்லாம் வாங்குறது கிடையாதுங்க காசெல்லாம் எதாவது டெஸ்ட் பேஜ் கிடையாது காசை வேணாம் எனக்கு புரிஞ்சா தினம் சில துணுக்குன்னு சொல்லி போட்டிருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்ல ஒரு இருபது கொஷின் நீங்கள் அடிச்சிருவீங்க அதாவது ஜெட்டாக ஸ்டடிஸ் சொல்கிறேன் புரிஞ்சா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தயார் ஐட்டம் இவ்வளோ மட்டும் படிச்சா போதும் இதை தவிர படிக்கணும் சார் இது படி இது எப்படி சார் படிக்கங்க கேட்டால் டைம் ஷெட்யூல் ஒதுக்குங்க காலையில் பூரா ஒரு ஆஃப் டே ஓகே ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை பிரேக் எடுத்துக்க புரிஞ்சா அந்த மாதிரி படித்தா கடைமஸ்லாம் பாஸ் பண்ணிடும் புரிஞ்சா பேப்பர் ஒன்ல வந்து நூற்றி எழுபது கொஞ்சம் அட்டன் பண்ணும் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு அட்டன் பண்ணாலே போதும் போதும் புரிஞ்சா இரநூறுக்கு புரிஞ்சா பேப்பர் டூ இங்கே தான் வந்து என்ன சொல்றேன் டஃப் கஷ்டம் இது அதுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க ஓகே ஒன்றும் கிடையாது புரிஞ்சா ஃபஸ்ட்டு சைவ வைணம் என்ன தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சா அதாவது சமயங்களை என்ன நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுருங்க சமயங்களை வந்து பிரிக்கிறாங்க புரிஞ்சா முருகப்பெருமானுக்கு முதல் கடவுள் அதாவது முதல் கொண்ட ஒரு சமயம் இருக்குது புரிஞ்சா அதே மாதிரி விநாயகர்னு சொல்லி ஒரு முழு முதல் கடவுளாக சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சா சிவபெருமானுக்கு முழு முதல் கடவுளாக தான் சைவம் புரிஞ்சா திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்டாடுவது சொல்றேன் வைணம் புரிஞ்சா இந்த சைவம் வைவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா முதல் கொஸ்டின்னு ஒரு பத்து கொஷின் இந்த பன்னெண்டு திருமலைன்னு கேட்பாங்க புரிஞ்சா முதல் மூன்று திருமுறை ஒன்று இரண்டு மூன்று திருமுறை யாருங்க திருநாவுக்கரசர் ஓகே பகுப்பின் பெயர் என்ன திருக்கடை காப்பு நாலு அஞ்சு ஆறு யார் திருநாவு சாரி திருநாவுக்கரசர் இது வந்து திருநாள் சம்பந்தர் தப்பாக சொல்லிட்டு மன்னிச்சிருங்க திருநாள் சம்பந்தர் ஓகே திருக்கடை காப்பு நாலு அஞ்சாறு திருநாவுக்கரசர் ஏழு வந்து யார் சுந்தரர் ஓகேவா தேவாரம் மோர் யார் சார்பா சரி ஓகே அதாவது தேவராம் பணிமோரியாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் புரிஞ்சா இப்போ எட்டாம் திருமண பாடுதா மாணிக்க வாசகர் அவர் பாடின திருவாசகம் இந்த தென்னாட்டுடைய சிவனையை போற்றி அதை பாடினது யார்னா மாணிக்க வாசகர் புரிஞ்சா இந்த மாணிக்க வாசகர் என்ன அதாவது சமயக்குறனாவது கேட்டால் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அதே சுந்தர மாணிக்க வாசகர் புரிஞ்சா ஒன்பதாம் திருமணம் ஒன்பது பேர் பாடி இருக்காங்க புரிஞ்சா ஒன்பது பேர் பாடி இருக்காங்க பத்தாம் திருமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்றது திருமந்திரம் மூவாயிரம் சொல்கிறாங்க ஓகேவா திருமந்திரம் யார் திருமூர் புரிஞ்சா ஒன்றாம் திருமணம் திருப்பள்ளாண்டு இதெல்லாம் வரும் திருமுறை புரிஞ்சா பதினோராம் திருமுறை என்ன பதினோரு படிக்கிறாங்க இதெல்லாம் பெண்பாடு புலன் மட்டும் காரைக்கால் அமையார் புரிஞ்சா ஏதோ பக்தி பாடல்னு சொல்கிறாங்க புரிஞ்சா பண்டாம் திருமுறை என்ன பெரிய புராணம் சேக்கிராய்ட் பெரியவரம் சேக்கிராய்டிய பெரியவனு கிட்ட பெரிய திருத்தொண்டர் புராணம் புரிஞ்சா அதே ஒரு தொடங்கும் மேலான இது பெரிய புராணம் புரிஞ்சு அறுபத்தி மூணு நாயர் பற்றி கூறுவது பெரிய புராணம் புரிஞ்சா ஏழாதி நாயனா புராணம் பற்றி கூறுவது பெரிய புராணம் இவ்வளோதான் இது மாதிரி ஒரு பத்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான் பத்துல இருந்து இருபது நான் சொன்னேன் இப்ப சொன்னது வந்து கொஸ்டின் அவாய்ட் பண்ணி கொடுறேன் கொஷின் இதுதாங்க கேட்க போகிறான்னு சொல்லியாச்சு புரிஞ்சா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட போதும் புரிஞ்சா வைணம் கொஞ்சம் இதான் பன்னீர் திருமுறைகள் புரிஞ்சா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரெண்டாவது கேள்வி அதுக்கு அடுத்த ஒரு பத்து கேள்வி சொல்கிறேன் ஓகேவா பன்னீர் ஆழ்வார்கள் யார் ஆண்டாள் ஆண்டாள் யாரோடைய மகள் பெரியாழ்வ பெரியாழ்வரோட இயர் இயற்பெயர் என்ன விஷ்ணு வித்தன் சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி பேய ஆழ்வார் போத சொல்லுவாங்க குலசேகர் ஆழ்வார் பெருமாத்தி மெட்டிரியல் குலசேகர் ஆழ்வார் ஓகேவா அது எத்தனை பாசுரங்களை கொண்டதுன்னு கேட்பாங்க புரிஞ்சா எத்தனை பாசனங்களை கொடுன்னு சொல்லி கேட்பாங்க புரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த திருமாவோட அவதாரங்கள் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் கல்கி அவதாரம் இதெல்லாம் சொல்லணும் பேசிக்கா அம்மாட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க ராம அவதாரம் ஓகேவா மகாபாரத அவதாரம் ஓகேவா அந்த அர்ஜுனன் சொல்றான் சரி கிருஷ்ணன் வந்து அங்கே ஒருவர் அர்ஜுனனுக்கு வந்து கீயா வருவாரு சொல்லுவாங்க புரிஞ்சா அந்த மாதிரி அர்ஜுனன் பற்றி கேட்பாங்க இன்னி வந்து கிருஷ்ணன் பற்றி கேட்பாங்க ஓகேவா இந்த மாதிரி சட்டம் கேள்வி ஒரு இருபது முப்பது கேள்வி கண்டிப்பாக வந்துடும் புரிஞ்சா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ஐம்பது கேள்வி வருதுங்க நம்ம பார்த்தது ஐம்பது கேள்வி புரிஞ்சா ஐம்பது கேள்வி எப்படி சார் கேட்பாங்க கேட்டால் நம்ம டெய்லி மாட் டெஸ்ட் கொடுக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி பதினஞ்சு மாடல் டெஸ்ட் முடிச்சிட்டேன் ஓகேவா எல்லாம் சொல்லுது யூடியூப் வீடியோஸ் தான் புரிஞ்சா பதினஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் ஐம்பது கேள்வி உறுதி ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது கேள்வி உறுதி புரிஞ்சா இன்னும் தொடர்ச்சி வந்து கொடுக்க தான் போகிறேன் நீங்கள் முன்னே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் ஒரு நூற்றம்பது நூற்றி ஐம்பது கொஷின் தட்டிட்டு போயிடலாம் புரிஞ்சா இது ஒரு சட்டன் ஸ்டேஜ் ஓகேவா அதுக்கப்புறம் ஐந்து முகந்தனை அந்த தொடங்கும் பாடல் யாருடைய இதுன்னு கேட்பாங்க ஓகேவா யாரு விநாயகர் புரிஞ்சா அதுக்கப்புறம் இந்து மதம் இந்து மதத்தோட இயற்பெயர் முன்னிலாம் என்ன சொல்லுவாங்க சன சன்ன தர்மம்னு சொல்லுவாங்க புரிஞ்சா சாதனம் சனதன தர்மம் தப்பா சொல்லிட்டேன் சனதன தர்மம்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இந்த மாதிரி இந்து மதத்தை பற்றி சில கேள்விகள் புரிஞ்சா இந்த குடமுழுக்கு புரிஞ்சா கோயிலில் விபூதி எதுக்கு தராங்க விபூதி வந்து உடல் தூய்மை பெற கொடுக்குறாங்க புரிஞ்சா விபூதியோட மகிமைகள் என்ன புரிஞ்சா விபூதியை வந்து எப்படி வைக்கிறாங்க புரிஞ்சா கோபுர கலசம் புரிஞ்சா நீங்கள் உதாரணம் சொல்லப்போனா வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் எந்த இடத்துல இருக்கார் சிவபெருமான் கோயிலில் குரு எந்த இடத்துல இருக்கார் சண்டிகேசன் எந்த இடத்துல இருக்கார் முருகப்பெருமான் முருகப்பெருமானோட அவதாரங்கள் என்ன மருதமலை கோயிலில் என்ன ஸ்பெஷல் பழனியில் என்ன ஸ்பெஷல் பஞ்சா மருதம் புரிஞ்சா திருச்செந்தூர் திருச்செந்தூரில் அந்த சூற சம்சாரம் சாரி சூர சம்ஹாரம் தப்பா சொல்லிட்டு சூர சம்ஹா சம்ஹாரம் அது ஏன் நடக்குது புரிஞ்சா இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பேசிக்கான நாலேஜ் முடிஞ்சா இதுக்கு தான் சொல்கிறது இந்து மத இந்த இந்து மத விளக்கம் சொல்லி புத்தகம் என்னன்னு சொல்கிறோம் அந்த புத்தகம் படிக்க முடிஞ்சால் தான் என்ன சொல்வது அந்த புத்தகம் நிறுவதாக முடியும் கேட்டால் முடியும் நீங்கள் படித்தா முடியும் புரிஞ்சா ஆல்ரெடி நான் என்ன சொல்கிறேன் அந்த புத்தகத்தோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துட்டேன் அந்த புத்தகம் முழுமையாக கொடுத்துட்டு கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு புரிஞ்சா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பார்க்காம நிறைய பேர் இருக்கீங்க அந்த புத்தகத்தை நிறுவனம் கொஞ்சம் பாருங்கள் ஓவராலாக பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் நம்ம மால் ரெஸ்டர் பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுங்க சைவ மயோத்தில் ஒரு இருபது நூற்றி எண்பது கொஸ்டின் நீங்கள் அசால்தான் அடிக்கலாம்

உங்களால் கட்டாயமாக சொல்ல போட முடியும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டினா இந்த முந்நூற்றி எழுபது உங்களோட டார்கெட் ஓகேவா முந்நூற்றி எழுபது எடுத்தால் நமக்கு வேலை கிடச்சிடணும்னு கேட்டால் நூறு சதவீதம் கிடச்சிடும் புரிஞ்சா நூறு சதவீதம் கிடச்சிடும் இதை தவிர கேட்க சான்ஸ் கிடையாது புரிஞ்சா இன்னையோட சொற்பொழிவு நீங்கள் கேளுங்க புரிஞ்ச சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க புரிஞ்ச சில சொற்பொழின்னு சொல்லுவாங்க அதில் சொல்லுவாங்க இந்த கோபுர கலசங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டாலே போதும் இதுதான் வந்து செய்ய வேணும் மொழியை இதை தவிர செய்ய வேணும்னு கிடையாது புரிஞ்சா வேதங்கள் வேதங்கள் என்ன ரிக் வேதம் சாமதி அஜிர் வேதம் அதுக்கு என்ன சொல்ற உபநீத வேதங்கள்னு இருக்குது தன்னூர் வேதம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அந்த வேதங்களா கம்பென்ட் பண்ணி சொல்கிறாங்க புரிஞ்சா அது இருக்குது புரிஞ்சா இன்னொன்று இந்த சிவலிங்கம் இருக்குல்ல சிவலிங்கம் சைலஜம்னு சொல்கிறாங்க புரிஞ்சா சைலஜத்தில் ஒரு அதில் ஒரு அஞ்சா டைப் இருக்கு இருக்குது புரிஞ்சா அதனால் நம்ம தொடச்ச வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியும் புரிச்சா இதை தான் வந்து இந்த இந்த துணியில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா இவ்வளோ தான் விஷயம் இவ்வளோ சின்ன விஷயம் தான் இந்த இதை வச்சுட்டு நம்ம ஆளுக்கு சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கஷ்டம் அது அப்படி இந்துணத்துறை வந்து அது ஒரு பெஜார் ஓகேவா இது எப்படி அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் விட்டுட்டு நீட்டாக படிங்க இருபது நாள் உட்காந்து நல்லா படிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு செயல் அலுவலர் தான் புரிஞ்சா அதாவது மற்றருக்கும் சொல்ற விட்டுருங்க நான் ஒன்று 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 சொல்கிறேன் நண்பனாக சொல்கிறேன் புரிஞ்சா அம்மா பக்கம் வயசாகிடுச்சிங்க நம்மளால் நீங்கள் இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு ஆச்சுங்க ஓகேவா நைட்டி ஸ்கிட்ஸ் புரிஞ்சா இன்னும் வந்து நமக்கு அரசு வேலைக்கு போகணுன்னா இந்த வேலையை விட்டுட்டு நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ படிச்சுட்டு போனோம்னா கட்டாயமாக சொல்கிறேன் கிடைக்காதுங்க ஓகேவா நம்ம தாத்தா பாட்டி ஆளுங்க கிடைக்கும் புரிஞ்சா இது ஏன் சார் என்ன எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் புரிஞ்சா அம்மா பாக்கலாம் வயசாகுது புரிஞ்சா ஏன்னா பேன் வந்து இருபத்தெட்டு வயசு ஆச்சு தெருவது அத்தவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு ஆச்சு புரிஞ்சா நைன்டி கிட்ஸ் புரிஞ்சா கல்யாணம் பண்ணணும் ஓகேவா சீக்கிரம் கல்யாணம் பண்ணும் சேல் அலுவலர்னு சொல்லி பாருங்க சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ஏதாவது குரூப் ஃபோர்ல ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஜூனியஸ்டர் சொல்லி பாருங்க லேட் ஆகும் புரிஞ்சா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது புரிஞ்சா ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருங்கிற ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு போகணும் ஆசைப்படுங்களா ஜூனியஸ்டர் போன ஆசை பண்ணணும் ஏன் கீழே கமெண்ட் பண்ணும் புரிஞ்சா சில விஷயங்களை என்ன சொல்லணும் நம்ம வந்து நல்லா பண்ணணும் புரிஞ்சா ஏன்னா நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாயமாக சொல்ல பிப்ரவரி மாதம் அவ்வளோட வாங்கிக்கணும் இன்னும் நம்ம சேனல் பார்க்குறேன் கண்டிப்பாக சொல்ல ஒரு பத்து பேர் கண்டிப்பாக இது வேகன்ஸ் இருப்பீங்கன்னு நம்பர் புரிஞ்சா அதுக்காக தான் தொடர்ச்சி நம்ம வீடியோ கொடுக்குறோம் அதுக்காக தான் பாடுபடுறோம் புரிஞ்சா நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் காசு கொடுத்து போடுறேன் அது போடுறேன் இது போகிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன சொல்லுது தேவையில்லாது புரிஞ்சா நாம வழிகாட்டுறோம் இந்த வழிகாட்டத்தை பண்ணி பண்ணி கட்டாயமாக சொன்னீங்க இந்த பாஸ் பண்ணி வேலைக்கு போங்க அது ஒன்று தான் என்னோடய ஆழியில் புரிஞ்சா நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் ஒரு கோணியம்மன் கோயிலுக்கோ இல்லைன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கோ இல்லைன்னா நரசிம்மர் கோயிலுக்கோ ஈஸ் ஈச்சனர் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு ஏன் ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம்னா அங்கே நீங்கள் செயலாளர்களாக இருந்தீங்கன்னா அது போதுங்க அது தவிர வேறு எதுவும் கிடையாது புரிஞ்சா நாளைக்கு மாசாரம்மன் கோயில் போகிறோம் இல்லைன்னா வந்து என்ன சொல்லுது நிறைய கோயில்ஸ் இருக்குது புரிஞ்சா நீங்கள் எந்த கோயில் போனால் ஆசைப்படுறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சிக்கு வர மலைக்கோட்டை கோயில் மருதமலை இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு செயலாளர் வந்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது சார் நான் உங்க சேனல் பார்த்தேன் சார் பாஸ் பண்ணிட்டு சொல்லும் போது மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்களா எங்கேயுமே கிடைக்காது நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிற வெற்றி நிச்சயம் இல்லைன்னா நான் இப்போதும் தான் புரிஞ்சா அதாவது உங்களுக்கான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும் இதை நினச்சி பயமுறுத்துறாங்கன்னா பயப்பட பயப்படாதீங்க ஜாலியா இருங்க ஜாலியா படிங்க இருபது நாள் இருக்கு இந்த இருபது நாள் படிச்சா கூட கட்டிவாசோட பாஸ் பண்ண முடியும் ஓகேவா வெற்றி நிச்சயம் வெல்வதுனா